2021 தீர்க்க தரிசனங்கள் என்ற பெயரில் சபையில் எதையும் சொல்ல மாட்டார்கள் என்றே நம்புகிறேன். 2020 செல்வம் கொழிக்கும் ஆண்டு, ஆசீர்வாதமான ஆண்டு என்று சொன்னவர்கள் குறைந்தபட்ச மனசாட்சி இருந்தாலே போதும் தீர்க்க தரிசனங்கள் என்று தாங்கள் செய்யும் வேலையை விட்டு விடுவார்கள். அதே போல ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது, இந்த வருடத்தில் உலகத்தில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்கிற அதீத ஆர்வத்தில் ஜனவரி 1 நீங்களும் குறி கேட்க செல்வதை போல செல்வதை நிறுத்தி கொண்டால் நல்லது. நீங்கள் இப்படி குறி கேட்க ஓடுவதனாலேயே என்னமோ அவர்களும் தங்களுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் தான் சொன்னதாக வேற சாதிக்கிறார்கள். நாட்டில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், நன்மை வரட்டும், தீமை வரட்டும், நோய் வரட்டும், பஞ்சம் வரட்டும், எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் அதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு ஒன்றும் ஆக போவதில்லை. தேவனுடைய சித்தமின்றி தேசத்தில் எதுவும் நடக்கப் போவதில்லை, நம் வாழ்விலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. மிகவும் குறிப்பாக வருகிற ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வேறு இருக்கிறது. தேர்தல் என்று சொன்னாலே நம்முடைய ஆட்களுக்கு கொண்டாட்டமாகிவிடும். மோடி வரமாட்டார் என்பார்கள், வந்தால் நீங்கள் சரியாக ஜெபிக்கவில்லை என்பார்கள். மீண்டும் இந்த கேள்வியை நீங்கள் அழுத்தி கேட்கும் போது மோடி வருவதன் மூலமாய் கிறிஸ்தவம் நெருக்கப்பட்டு கிறிஸ்தவம் வளரும் என்று புது கதையெல்லாம் சொல்லி நம்மளையே திகைக்க வைப்பார்கள். இப்படி கதைகளை மாற்றி மாற்றி சொல்வது உங்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமான காரியமாக இருக்கலாம். இதை சொல்வதனால் உங்களுக்கு வருகிற அவப்பெயரை குறித்து உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் தேவனுடைய நாமத்துக்கும் நீங்கள் அவப்பெயரை தீர்த்துகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தயவு செய்து ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, திமுக ஆட்சி அமைக்கும், ரஜினி காட்சி அமைப்பார் என்ற புதிய கதைகளை சொல்லி எங்களை ஏமாற்றாதீர்கள், உங்களுடைய ஏமாற்று வேலைகள் போதும். இன்னும் சிலர் அங்கே நான் பார்த்தபோது இயேசு சுகமாக உட்கார்ந்திருந்தார், அவருடைய கண்கள் கூட தமிழகத்தை தான் பார்த்திருந்தது என்று கதையெல்லாம் விடுவார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட கதைகளை நம்பாதீர்கள். இந்த 2020 செழிப்பான ஆண்டு, நன்மையான ஆண்டு, ஆசீர்வாதமான ஆண்டு என்றெல்லாம் சொன்னீர்களே, ஆனால் கொரோனா வந்து எல்லாமே தலைகீழாக மாறியிருக்கிறதே என்று நாம் கேட்க சென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? பிரதர், இந்த ஆண்டு கொரோனாவினால் எத்தனையோ பேர் மறித்து போனார்கள், நீங்களோ சுகபத்திரமா இருக்கிறீர்கள் என்றெல்லாம் எமோஷனலாக பேசி நம்முடைய வாயை அடைத்து விடுகிறார்கள். இந்த கொடூரமான கொள்ளை நோயிலே நாம் சுகபத்திரமா இருப்பது அவருடைய சுத்த கிருபை, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த நோயின் காலத்தில் மாத்திரமல்ல, தேவன் எல்லா நேரங்களிலும் நம்மை சுகபத்திரமாக வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய கிருபை. நாம் கேட்கும் கேள்வி என்பது செழிப்பான ஆண்டு என்று சொன்னீர்களே அதற்கான பதில், ஆசீர்வாதமான ஆண்டு என்று சொன்னீர்களே அதற்கான பதில். ஆனால் அதற்கு மாத்திரம் பதிலை சொல்லவே மாட்டார்கள். காரணம் அவர்களுக்கு பதில் கிடையாது. இங்கு பெரும்பான்மையான தீர்க்க தரிசனம் என்பது மே மாதம் வெயில் அடிக்கும், நவம்பர் மாதம் மழை பெய்யும், ஆடி மாதம் காத்தடிக்கும் இந்த ரகத்திலேயே இருக்கிறது. நான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்ததை வைத்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடும். இவன் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமானவன், தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமானவன், ஏன் கிறிஸ்தவத்துக்கே விரோதமானவன் என்று கூட. ஆனால் நான் ஒருபோதும் தீர்க்க தரிசனங்களுக்கோ தீர்க்க தரிசிகளுக்கோ எதிர்கருத்து கொண்டவன் அல்ல. என்னுடைய வாழ்விலும் கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் நான் நிறைவேற கண்டிருக்கிறேன். ஆனால் இக்காலத்தில் தீர்க்க தரிசனங்கள் என்ற பெயரில் நடக்கிற தவறான செயல்களை தான் நாம் ஒப்புக்கொள்ளுகிறது இல்லை. உங்களுடைய தீர்க்க தரிசன தேவைகளுக்கு உங்களுடைய வேதாகமே போதுமானதாக இருக்கிறது. அப்படியே உங்களுக்கு வேதாகமும் போதவில்லை என்றால் உங்களுடைய சபை மெய்ப்பனே போதுமானவராக இருக்கிறார். அந்த சபையின் மெய்ப்பன் மூலமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்படியும் இல்லை என்றால் தேவன் உங்கள் சபையிலிருந்தே ஒரு தீர்க்க தரிசியை எழுப்புவார். ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சபை கட்டமைப்புக்குள் வராத தீர்க்க தரிசிகளை நாடி ஓட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இன்றும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற அநேக உண்மையான தீர்க்க தரிசிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சபையோடு கூட இணைந்து வேலை செய்கிற அநேக நல்ல தீர்க்க தரிசிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்முடைய கவலை என்பது ஜனங்கள் தீர்க்க தரிசிகள் என்ற போர்வையில் வருகிற எல்லாரையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்பது மட்டும்தான். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, கொரோனா பாடத்தில் நாம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் ஒன்றே ஒன்றுதான், அது இயேசு கிறிஸ்துவின் வருகை. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாருங்கள்.